வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். ஜராசந்தனுடன் கிருஷ்ணர் போரிடாமலே தன்னுடைய நகரத்தையே மாற்றிக்கொண்டது ஏன்? பின்பு எவ்வாறு ஜராசந்தனை கொன்றார்? கேட்டதை கொடுப்பவனும் கீதையின் நாயகனுமான ஸ்ரீகிருஷ்ணர் ஆட்சி செய்து வந்த இடம்தான் ஏழு மோட்சபுரிகளில் ஒன்றான துவாரகை என்ற சேஸ்திரம். தன்னுடைய 12வது வயதிற்குள் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய மாமாவான கம்சனை வதம் செய்தார். இதனால் கோபமுற்ற கம்சனின் மாமனாரான ஜராசந்தன் ஸ்ரீகிருஷ்ணரின் மேல் 17 முறை போர் தொடுத்தார். ஜராசந்தனிடம் இருந்து யாதவ குலத்தினையும் தன்னை அடைக்கலமாக அண்டி வந்தவர்களையும் காக்க ஸ்ரீகிருஷ்ணரோ எண்ணம் கொண்டார். இதனால் குசஸ்தலம் என்ற ஒரு நிலப்பகுதியை, அதாவது ஸ்ரீ பலராமருக்கு அவருடைய மாமனார் கொடுத்தது, அதனை பலராமர் ஸ்ரீகிருஷ்ணருக்கு கொடுத்தார். அந்த நிலப்பகுதி போதுமானதாக இல்லாததால் சமுத்திரராஜன் தன்னுடைய நீர்ப்பகுதியை கொஞ்சம் கொடுத்தார். இவற்றை கொண்டு ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய தலைநகரத்தையும் தன்னுடைய மாளிகையையும் அமைத்து கொண்டார். ஜராசந்தனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? ஜராசந்தன் ஏன் பகவானுடனே போர் புரிய வேண்டும்? இதற்கும் ஒரு பின்னணி இருக்குமல்லவா? அரசன் உக்கிரசேனனின் மகளான தேவகியை ஸ்ரீ வசுதேவர் மணந்ததும் தேவகியின் சகோதரனான கம்சன் புதுமண தம்பதிகளை தேரில் கூட்டிச் செல்லும் பொழுது தேவகியின் 8வது குழந்தையினால்தான் கம்சனின் மரணம் நிகழும் என்று அசரீரியோ ஒலித்தது. இதனால் வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் கம்சன் அடைத்தது எல்லோரும் அறிந்த தகவல்தான். தேவகியின் 8வது பாலகன்தான் கோகுலத்தில் வளரும் கண்ணன் என்பதை அறிந்த கம்சன் ஸ்ரீகிருஷ்ணரை அழிக்க பல அரக்கர்கள் அரக்கியர்களை ஏவியதும் பல்வேறு தந்திரங்களை கடைபிடித்து தோல்வியை தழுவியதும் கூட எல்லோரும் அறிந்த கதைதான். கடைசியில் ஸ்ரீகிருஷ்ண பகவானோ தன்னுடைய சக்ராயுதத்தால் கம்சனை வதம் செய்து சிறையில் இருந்த தன்னுடைய தாய் தந்தை மற்றும் தன்னுடைய பாட்டனாரான உக்கிரசேனனையும் விடுவித்தார். ஜராசந்தனின் தந்தையோ தனக்கு வாரிசு பிறந்தால் தன்னுடைய புத்திரனுக்கு எந்த விதமான ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்றும், பிறந்தது போலவே இரண்டாக கிழிக்கப்பட்டுதான் முடிவு வர வேண்டும் என்றும் வரங்களை பெற்றிருந்தார் மகத மன்னன். பின்னாட்களில் ஜராசந்தனுக்கு அஸ்தி பிராப்தி என்ற இரண்டு மகள்கள் இருந்தனர். அவர்களை கம்சனுக்கு மனம் முடித்து கொடுத்தான் ஜராசந்தன். ஸ்ரீகிருஷ்ணர் கம்சனை வதம் செய்ததால் தன்னுடைய புத்திரிகள் இருவரும் விதவை ஆகிவிட்டனர் என்ற எண்ணம் ஜராசந்தனை வாட்டி வதைத்தது. அதனால்தான் பகவானின் மேல் அதீத காழ்ப்புணர்ச்சி உண்டானது. ஸ்ரீகிருஷ்ணரை வெறியுடன் 17 முறை படையெடுத்தும் வந்தான். தன்னுடைய 11வது வயதிலே கம்சனையே வதம் செய்த பகவானுக்கு ஜராசந்தனை அளிக்க முடியாதா என்ன? ஜராசந்தனின் விதி பீமனின் மூலம்தான் முடிய வேண்டும் என்று இருக்கும் பொழுது கண்ணன் எங்கனம் வதைப்பார்? அதனால்தான் பீமன் நேரிடையாக ஜராசந்தனிடம் மோதும் பொழுது 17 முறையும் விலகி நின்றார். அனாவசியமாக போரில் மடியும் தன்னுடைய யாதவகுல மக்களை காக்கும் எண்ணத்தில்தான் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்கு வந்து சேர்ந்தார். பீமன், துரியோதனன், கீசகன், பாகாசுரன், ஜராசந்தன் ஆகிய ஐவரும் ஒரே நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள். ஒவ்வொருவரும் 1000 யானை பலத்திற்கு ஈடானவர்கள். ஜராசந்தன் ஒரு சிவபக்தன். அவனுக்கு ஒரே ஒரு குறை, ஆண்வாரிசு இல்லாத ஜராசந்தன் தன்னுடைய 2 புதல்விகளையும் கம்சனுக்கு திருமணம் செய்வித்தான். கம்சனோ கிருஷ்ணரால் கொல்லப்பட்டதால் ஜராசந்தனுக்கு கிருஷ்ணரின் மேல் தீராத பகையும் அதன் விளைவாக பல முறை போர் தொடுத்தலும் நிகழ்ந்தது. துவாரகை மீது படையெடுத்து கிருஷ்ணனை வெல்ல யாகம் செய்வதாக இருந்தான். இதனை அறிந்த கிருஷ்ணரோ ஒரு உபயம் கண்டார். யுதிஷ்டன் ராஜசூய யாகம் செய்ய வேண்டுமானால் எல்லா அரசர்களும் அவனுடைய தலைமையை ஏற்க வேண்டும். பராக்கிரமசாலியான ஜராசந்தனோ ஏற்க மாட்டான். ஆகவே யாகம் துவங்குவதற்கு முன்பே அவனை ஒழித்துவிட வேண்டும். ஜராசந்தன் சிவபூஜையிலிருந்து வெளிவரும் பொழுது யாரும் கேட்டதை இல்லை என்று சொல்லாத வள்ளலவன். அர்ஜுனன், பீமன், கிருஷ்ணன் மூவரும் அந்தனர் வேடம் தரித்து பூஜையிலிருந்து வெளிவந்த ஜராசந்தனை துவந்த யுத்தத்திற்கு, அதாவது மல்யுத்தத்திற்கு வருமாறு அழைத்து மூவரில் யாருடன் வேண்டுமானாலும் போரிடலாம் என்றனர். உடல் பலத்தில் சிறந்தவனாக தோற்றமளித்த பீமனுடன் ஜராசந்தனோ பொருந்த தயார் என்றான். 2 மலைகள் மோதுவது போல இருவரும் பல நாட்கள் இடைவிடாத யுத்தம் செய்தனர்.
பீமன் ஜராசந்தனை வீழ்த்தி அவனுடைய உடலை இரண்டு கூறுகளாக்கி எரிந்தான். ஆனால் ஜரை கண்டதே இங்கும் நடந்தது. இரண்டு கூறுகளும் ஒட்டி கொண்டது. மீண்டும் ஜராசந்தனாகி யுத்தமோ தொடங்கியது. செய்வதறியாது திகைத்த பீமனோ கிருஷ்ணரை நோக்க அவன் உடலில் இரு கூறுகளை திசை மாற்றி வலது பாதி இடதுபுறமும் இடது பாதி வலதுபுறமும் வருமாறு எரிய சொல்லி ஒரு குச்சியை ஒடித்து சைகை காட்டினார். சமிக்கையை புரிந்து கொண்டான் பீமன். அவ்வாறே செய்தான். திசை மாறிய இரண்டு கூறுகளும் மீண்டும் ஒன்றாக சேர முடியாமல் ஜராசந்தனோ மாண்டான். அவனால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரும் மீட்கப்பட்டனர். இந்த கதையில் எழும்பும் சில கேள்விகளும் பொதுவாக கூறப்படும் பதில்களும் யாதெனில், அவதார கடவுளான கிருஷ்ணரால் வெல்ல முடியாதவனான் ஜராசந்தன், ஜராசந்தனை பற்றி கதைகளுக்குள் அவனோ தீயவன் என்றோ துர்குணம் படைத்தவன் என்றோ கூறப்பட்டதாக தெரியவில்லை. அந்த கால அரசர்களுக்குள் இருக்கும் குணங்கள்தான் ஜராசந்தனிடமும் இருந்தது. அவதார கடவுளான கிருஷ்ணனின் கையால் கொல்லப்பட்டால் ஜராசந்தனோ முக்தி அடைந்து விடுவான். அது நேராமல் தடுக்கவே கிருஷ்ணரின் உபாயம்தான் இந்த பீம ஜராசந்த மல்யுத்தம். அவனை ஒழித்து கட்ட கிருஷ்ணரின் லீலை இது என்றும் பக்தர்களோ கூறுவார்கள். ஜராசந்தன், பீமன், துரியோதனன், கீசகன், பகாசுரன் அனைவருக்கும் நட்சத்திரம் ஒன்றே என்று கூறப்படுகிறது. இதில் யாராவது ஒருவர் கையால் ஒருவர் மரணம் நேரிட்டால் அவர் கையாலேதான் மற்றவர்களின் மரணம் சம்பவிக்கும் என்பதால் பீமன் கையால் தான் மரணம் என்பது விதி என்றும் ஒரு கதை உண்டு. ஜராசந்தனின் மனைவிக்கு கிருஷ்ணரோ ஜராசந்தனை தன்னுடைய கையால் கொல்ல மாட்டேன் என்று வாக்கு கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. கதைகளை படிக்கும் பொழுது பல துணை கதைகளும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஜராசந்தனை கொல்ல இரு கூறுகளும் திசை மாற்றி போட்டால்தான் மீண்டும் சேராது என்பது கிருஷ்ணருக்கு எப்படி தெரியும் என்பதுதான் பலரின் கேள்வி. அவர் எல்லாம் அறிந்த ஆண்டவனின் அவதாரம் அல்லவா, அவர் அறியாததா? என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? பீமனால் தான் ஜராசந்தன் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் விதி. அப்படி இருக்க கிருஷ்ணர் எவ்வாறு அவரை வதைப்பார்? எனவேதான் 17 முறை போரின் போதும் அவரை எதிர்க்காமல் விலகியே இருந்தார் என்று. மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.